ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இந்த குரூப் ஃபோர் கவுன்சிலிங் போன அனைவருமே போய் ஜாப் எடுத்த அனைவருமே பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேட்டை நம்ம லைஃப்பில் மறக்கவே முடியாது. அது நம்ம லைஃப்பில் எவ்வளோ வெளியே அந்த சந்தோஷம் சொன்னாலும் அந்த சந்தோஷம் இன்னும் அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த நாள் அந்த ஜாப் எடுக்கும்போது போய் நீங்கள் இருந்து வெளியே ஜாப் எடுத்துகிட்டு வர ஒவ்வொருவருக்கும் அந்த சந்தோஷம் என்பது இருக்கும். அதை நான் மீண்டும் இந்த இடத்துல இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோவை பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணியும் கேட்டாங்க, மெசேஜிலையும் கேட்டாங்க. ஸோ நான் வீடியோவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் இந்த வீடியோவை நான் வந்து போடுறேன். இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம், அதாவது எந்தெந்த எக்ஸாம்னா வந்து இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட், விஓஓ, ஃபீல்டு சர்வேயர், இந்தந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி வாங்கிட்டு இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்க அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க ஒரு தெளிவான நிலைக்கு வருவாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. எல்லாத்துக்கும் அடுத்த மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போது வரும்? இது எல்லாத்துக்குமே இந்த மிகப்பெரிய டவுட் தான். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எங்களுக்கு சொன்னாங்க, நான் கவுன்சிலிங் அட்டன் போது சொன்னாங்க. ஸோ ஒரு சிலருக்கு சொல்லாமல் இருந்திருக்கலாம். நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, எல்லா கவுன்சிலிங்கும் முடிஞ்சிட்டு, அதாவது இந்த டைப்பிஸ்ட் கவுன்சிலிங், ஸ்டெனோ கவுன்சிலிங்லாம் முடிஞ்சிட்டு தான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கு வரும். நீங்கள் அது வரைக்கும் யாரும் போயிட்டு நீங்கள் எடுத்த டிபார்ட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து விஓ டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க, நீங்கள் அங்கே போய் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃபீஸில் போயிட்டு வந்து நீங்கள் தொந்தரவு பண்ண தேவையில்லை, அப்படி 2 மாதத்துக்கு அப்புறம் வரல அப்படின்னா நீங்கள் போய் அவங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒன்று உங்ககிட்ட சொல்லி விரும்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டிபார்ட்மெண்ட் பொறுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உடனடியாக வந்து ஆட்கள் தேவை. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஓ இருக்குது, திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அதில் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லும் விஓ வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்லேருந்து அமுச்சு விட்ருவாங்க யாருன்னு சொல்லிட்டு, அவங்க உடனடியாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கும் டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போயிடும். ஸோ அவங்க உங்களை உடனடியாக கூப்பிடலாம். சரிங்களா? கவுன்சிலிங் நடந்துட்டுருக்கும் போதே கூட உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வீட்டுக்கு போஸ்ட்டில் வரும், வந்துட்டு இந்த டேட்டில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணலாம். சரிங்களா? ஒரு சில டிபார்ட்மெண்ட் லேட் ஆகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா, மார்ச் எண்டுக்குள்ளே கூட ஒரு சிலருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு சில டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு மார்ச் எண்டுக்குள்ளே கூட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஏப்ரலில் கூட ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில டிபார்ட்மெண்ட் லேட் ஆகும். சரிங்களா? இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பற்றி உங்களுடைய டவுட் தெரிஞ்சிருச்சிங்களா? இதான் நடக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்குன்னா, சார் நான் வந்து இந்த ஸ்டேட் வைஸ் சீனியாரிட்டியில் ஒரு சில டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னோட சொந்த மாவட்டத்திலே வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறதுனா, பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி அதிகமாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் எஜுகேஷன் எடுத்துங்க, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சி அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சொந்த ஊர் கிடைக்க, சொந்த மாவட்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ போன டைம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணவங்ககிட்ட கேட்டவங்கிட்ட ஜாப் போட்டவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சிலருக்கு மட்டும் சென்னையில் ஃபஸ்ட்டு சென்னையில் ஜாப் போட்டதாகவும், அதுக்கப்புறம் அவன் வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து அவன் சொந்த மாவட்டத்துக்கு வாங்கிக்கினதாகவும் சொல்லியிருக்காங்க. அது வந்து அங்கே டிபார்ட்மெண்ட்டில் அவங்க போடுறத பொறுத்து தான். பட் லேடிஸுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அப்புறம் வந்து விதவிகளுக்கும் வந்து அங்கே சொந்த மாவட்டத்திலே கிடைக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. மேபி பசங்களை ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு வந்து அவங்க போடுற இடம், அதாவது சென்னை போட்டாங்கன்னா சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்ம ஊருக்கு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, குரூப் ஃபோரில் ஒரு 5-6 டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 or 6 டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் லாங் சென்னையிலே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் வேற எங்கே இருக்காது, சென்னையில் மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அந்தந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்டேட் வைஸ் சீனியாரிட்டி டிபார்ட்மெண்ட் சொந்த மாவட்டத்துக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களே ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். டிபார்ட்மெண்ட் ஹெட் ஆஃபீஸ் போகணுமா சார் கேட்குறீங்க, போயிட்டு நாட் வில்லிங் லெட்டர் கொடுக்கணுமா, அதாவது வந்து எனக்கு இந்த இடத்துல ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு டவுட் கேட்குறீங்க. நீங்கள் போனாலும் டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுடைய டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக போங்க, பார்த்துட்டு அவங்கக்கிட்ட நம்ம வெளியில் கேட்குறத விட நீங்கள் எடுத்த டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஆன்சரும் அதற்கான விளக்கமும் கண்டிப்பாக கிடைக்கும், உங்களுக்கு ஒரு மனநிறைவாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்களோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். பார்த்துட்டு அவங்க என்ன ப்ராசஸ் சொல்கிறாங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணிவிட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வாங்க. சரி, ஓகே. லெட்டர் எப்படி சார் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லெட்டர் எழுதும் போது உங்கள் ஃபார்மேட் தெரியும், பட் நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக் ஒரு டிஸ்ட்ரிக்டை மட்டும் மென்ஷன் பண்ணாமல் உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் தருமபுரினா தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, இது மாதிரி உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களாக பார்த்து கொடுங்க. ஒரே ஒரு மாவட்டம் மட்டும் கொடுத்துட்டு வந்துடாதீங்க, ஏன்னா நீங்கள் தருமபுரி கொடுக்கும்போது ஒரு வேளை தருமபுரியில் வேகன்சி இல்லை அப்படின்னா அவங்க எங்கே நினைக்கிறாங்களோ அங்கே தான் வந்து உங்களுக்கு ஜாப் போடுவாங்க. ஸோ 4-5 மாவட்டமாக பக்கத்தில் இருக்க மாவட்டமாக பார்த்து கொடுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலருக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்குது, என்ன டவுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 184 வேகன்சி 184 வேகன்சி வந்து ஜென்ரலில் நிறுத்தி வச்சுருக்காங்க, ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது எதுக்காக ஹோல்டு பண்ணாங்க சார், நெக்ஸ்ட் பேஸ் கவுன்சிலிங்கில் வந்து கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு சார் நந்தகுமார் சார் ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் என்ன கொடுத்தாருன்னா, ஜென்ரலில் ஓசியில் குறிப்பிட்ட சதவீதம் வந்து இப்போ இத்தனை சதவீதம் வந்து ஜாப்புக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவங்களுக்காக நிறுத்தி வச்சுருக்கிறதாகவும் வந்து ஒரு தகவல் சொன்னார். ஸோ அவங்களுக்கு அந்த டிஎன்பிசி எப்படி ஃபில் பண்ணுறாங்க செகண்ட் பேஸ் கவுன்சிலிங்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இன்னொரு டவுட் என்னன்னா சார், நான் இன்றைக்கி போனேன், நான் தான் வந்து லாஸ்ட்டு சீட்டு, ஒருத்தர் லாஸ்ட் சீட்டு எடுத்துட்டாங்க, எம்பிசியில் இல்லை பிசியில் வந்து எனக்கு சீட் இல்லை, அதுக்கு அடுத்தால் நான் தான் இருக்கேன், ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததால் நான் தான், அவங்க எடுத்துட்டாங்க நான் போகும்போது கரெக்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ண தேவையில்லைங்க, உங்களுக்கு கண்டிப்பாக செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆளாக ஜாப் கிடைக்கும். அப்படி இருந்தவங்க அப்படி வந்து 1 or 2 நம்பருக்கு, ஏன்னா வந்து செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா எப்படி நடக்குன்னா, இப்போ வந்து ஜாப் எடுத்துட்டு ஒரு சிலர் வந்து ஜாப்புக்கு போக மாட்டாங்க, ஜாப்புக்கு போகாமல் வேறு ஜாப்புக்கு போவாங்க. ஸோ அந்த இடத்துல வேகன்சி வந்து காலி ஆச்சுன்னா உங்களை அந்த இடத்துக்கு கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் அந்த செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன்னா, இதில் விட்டேன் சார் எனக்கு கிடைக்கல, கிட்ட போயிட்டு கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு அதை விட மிகப்பெரிய மிகப்பெரிய வாய்ப்பு இருந்து கொண்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா குரூப் 2 இன்டர்வியூ போஸ்டிங், நான் ஒன்று தெளிவாக சொல்கிறேன் அதை புரிஞ்சுக்கங்க, சிலபஸ் மாற்றிட்டாங்க சார், சிலபஸ் படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் இல்லைங்க, இது எல்லாத்துக்குமே அதே சிலபஸ் தான், ஓகேங்களா, உங்களுக்கு மட்டும் இல்லை, குரூப் 4 எழுதுகிற சாரி குரூப் 2 எக்ஸாம், இந்த டிஎன்பிசி எழுதுகிற எக்ஸாம் எழுதுகிற எல்லாத்துக்குமே அதே சிலபஸ் தான். ஸோ எல்லோரும் ஒரே மாதிரி தான் படிக்க போகிறோம், நீங்கள் படிக்கிறத பொறுத்து தான் இருக்குது, நம்ம சும்மா புலம்பிகிட்டே இருந்தாலும் இது ஆக போகிறதில்ல, அந்த புலம்புற நேரத்தில் போயிட்டு படிச்சுன்னா கண்டிப்பாக குரூப் 2 இன்ட்ரி போஸ்ட்டு கெத்து அடிச்சுட்டு வரலாம், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ இப்போந்தே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், குரூப் 4 வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்க வேணாம், இப்போ இருந்தே மனம் விடாமல் படிங்க, கண்டிப்பாக இந்த 2020 கண்டிப்பாக ஒரு குரூப் 2 ஜாப்பே வாங்கிடலாம். ஸோ இது வரைக்கும் இவ்வளோ ஜாப் வந்து குரூப் 2 இன்ட்ரி போஸ்டின் விட்டதே இல்லை, 3000+ சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக 4000 வரைக்கும் போக அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய ஸ்டடி ப்ரிப்பரேஷனை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிலர் வந்து என்னுடைய டைப்பிஸ்ட் நம்பர் வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க.
ஸோ அதை நீங்கள் ஒரு வேளை ஓவரால் ரேங்க்கில் எல்லாமே இருந்திருக்கலாம், இல்லை சர்டிஃபிகேட்டில் எதனா மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இதற்கான தெளிவான ஆன்சர் உங்களுக்கு யார் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் மெயில் பண்ணால் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ண லேட் ஆகும். நீங்கள் டைரெக்டாகவே போயிட்டு அங்கே கேட்டு வரலாம் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில், இது மாதிரி ஆயிருக்கு சார், என்னோடய ரெஜிஸ்டர் நம்பர் வரலை, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க அதற்கான விளக்கம் சொல்லுவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, தேங்க்யூ, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.